பிரைஸ் தி லார்ட். நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த நாளின் ஆராதனை முற்றிலுமாய் கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாய், கர்த்தருடைய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய் நாம் அவரை நோக்கி பார்ப்போம். உலகம் முழுவதும் இந்த நாட்களிலே ஒரு அச்சத்துக்குள்ளாக ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இருக்கிறது போல, ஆபத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற இந்த வேளையில நாம் அனைவரும் ஆண்டவரை ஆராதிக்கும்படிக்கு நம்முடைய வீடுகளில் இருந்தபடியே ஆண்டவரை ஆராதிக்கும்படி கர்த்தர் இந்த நாளில நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவர் தந்த நல்ல சுக ஜீவ பலனை பெற்றுக்கொண்ட நாம் இந்த நாளிலே கர்த்தரை உண்மையாய் நாம் ஆராதிக்க அறிந்தவர்களாயிருப்போமானால் கர்த்தர் நம்மோடு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. நன்றி தகப்பனே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காய், இந்த நல்ல ஆராதனை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நேரங்கள் மத்தியில இருக்கிறபடியினால் நாங்கள் உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. இந்து நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்த நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்த நினைவால் நிரம்ப வேண்டும். என் வார்த்தையெல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். ஆராதனை 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 ஆராதனை. அந்தரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாள், இந்த ஆராதனை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் இந்த நாளின் ஆராதனை முற்றிலுமாய் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. ஆவியோடு உண்மையோடு உம்மை ஆராதிக்க ஆவியானவரங்களுக்கு உதவி செய்வீராக. ஒருவேளை சூழ்நிலைகள் பாதகமாய் காணப்பட்டாலும் எங்களுக்கு எல்லாவற்றையும் சாதகமாக்கி கொடுத்திருக்கிற தேவன் நேரங்கள் மத்தியில் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் நன்றி. ஆராதனையில பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும்.
ஆவியோடு உண்மையோடு மை ஆராதிக்க ஆவியானவர்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய நீரே மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் கர்த்த நல்லவர் கர்த்த நம்மோடு நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார் தொடர்ந்து ஒரு சில பாடல்களை பாடின பின்பு ஆராதனைக்குள்ளாய் கடந்து போவோம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக Praise God Hallelujah எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க உங்க எல்லாரையும் இந்த டிவி மூலமாக சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வரவேற்கிறோம் ஒரு சில பாடல்களை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம் சியோன் கிங்களில் 10வது பாடல் துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமமே பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம் எங்களோடு இணைந்து கொள்ளுங்க கரங்களை தட்டி நம்மளுடைய தேவாதி தேவனை துதித்து பாடுவோம் அல்லேலூயா
ஆராதிப்போமே அற்புதமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே கண்ணியாளுமே மிகவும் மிகுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றுவோம் நன்றியாளுமே மிகவும் மிகுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றுவோம் அல்லேலூயா அல்லேலூயா நம்மளுடைய தேவன் துதிக்கு பாத்திரர் ஆமென் இன்னொரு பாடலை கூட சேர்ந்து பாடுவோம் சியோன் கீதங்களில் 520வது பாடல் எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து என்கிற பாடலை உற்சாகமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அர்த்தத்தை உணர்ந்து பாடுவோம் நம் தலைவன் இயேசுராஜன் ஆகியிருக்கிறார் ஒரு நாள் நம் அவன் மத்தியில் இருப்போம் அவருடைய மார்பிலே சாய்ந்து சாய்ந்து அல்லேலூயா இதில் 520வது பாடல் எனது தலைவன் இயேசுராஜன் எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து எனது தலைவன் இயேசுராஜன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம் இதய தெய்வம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம் பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன் நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே நிம்மதி அடைவே எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய் தோளில் அமர்ந்து கவலை மறந்து தோளில்
மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் ஏசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் ஏசு ராஜன் சேர்ந்து நீங்களும் பாடு. மார்பில் சாய்ந்து தலைவன் ஏசு ராஜன் மார்பில் சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து 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 மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. ஒரு சாக்கியம் அது மகிழ்ந்து 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 மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. தலைவன் ஏசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. தலைவன் ஏசு ராஜன் அவருடைய மார்பிலே சாய்ந்து இருக்கிற நேரம் அவருக்கு அது எத்தனை இன்பமானது, எத்தனை பாக்கியமானது. ஓ, என்ன மகிமையான நேரம் அது, மகிழ்ந்து மகிழ்ந்திருக்கிற நேரம் அல்லவா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எஜமானனே, என் இயேசு ராஜனே, இயேசுவே, என் பிரியமே, அப்பா மோடு மகிழ்ந்திருக்கணும் அப்பா.
நீங்க தான் எங்க எஜமான் நீங்க தான் எங்க ராஜா ராஜாதி ராஜா நீங்க தான் ஹalleluya ஹalleluya எஜமானனே என் இயேசு ராஜனே எஜமானனே
மாத்திரமேப்பா எங்களுடைய சித்தமோ எங்களுடைய ஆசையோ இல்லை ஆண்டவரே. அப்பா எங்களை தாயின் கருவிலே அப்பா உருவாகிறதுக்கு முன்னாலே எங்களை பெயர் வச்சு அழைச்சிங்களே அப்பா. உங்களுக்கு தெரியாண்டவரே ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் எங்கே போகணும், என்ன பேசணும் எல்லாமே ஆண்டவரே எங்களுடைய சித்தத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுத்தோம் அப்பா. எங்களுடைய விருப்பமோ அப்பா எங்களுடைய எண்ணமோ எதுவுமே இல்லை ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. அப்பா நாங்கள் உயிர் வாழ்ற நாட்கள் எல்லாம் அப்பா உமக்காக ஓடி ஓடி உழைக்கணும் ஆண்டவரே. இதுதான் எங்கள் ஜெபம், இதுதான் எங்கள் விருப்பம் ஆண்டவரே. அப்பா அதுக்காக எங்களை முழுவதுமாக ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. எங்களை பயன்படுத்துங்க, எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை பயன்படுத்துங்க அப்பா. எங்களை முழுவதுமாக உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி. எங்கள் பலியாகி எங்களை மீட்டிங்களே அதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி நன்றி. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுக்காக நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற ஆண்டவரே அப்பா, இந்த வேலையிலே ஆண்டவரே நாங்கள் பாடின பாடல்களில் உங்களுடைய நாமம் மகிமைப்படுறதுக்காக நன்றி அப்பா. ஆராதனை வேலையிலே ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியில் நீங்கள் கொண்டு வந்தீங்களே அதுக்காக நன்றி அப்பா. நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இன்னொரு எல்லா வேலைக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. சங்கீத பகுதியிலே எங்கள் கூட பேசுங்க அப்பா, செய்தி வேலையில் எங்கள் கூட பேசுங்க அப்பா. உங்களுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம் ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் இவ்வளவு நேரம் ஆண்டவரை துதிக்க கர்த்தர் கிருபை தந்தார். இந்த நேரத்தில் சங்கீதத்தில் ஒரு பகுதியை வாசித்து சற்று நேரம் தியானித்து அன்பிற கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராயணமாக கடந்து போக போகிறோம். இந்த நாளில் ரெண்டு சங்கீதங்களை வாசிக்க போகிறோம், 133 134. ஆகிய ரெண்டு சங்கீதங்களை வாசித்து சற்று நேரம் தியானிக்க போகிறோம். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசிர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பாராக. இன்னைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேணும், கர்த்தர் தான் நம்மை ஆசிர்வதிக்கிறவர். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒன்றையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த பாவம் நிறைந்த, சாபம் நிறைந்த, பொல்லாங்கு நிறைந்த அந்த உலகத்திலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். அது எங்கே ஆசீர்வாதம் இருக்கிறது, ஒரு மனம் எங்கே இருக்கிறதோ அங்கே.
இருமனமுள்ள மனிதன் தேவனிடத்திலே எதையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் ஒருமனமாய் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமானால் ஆண்டவர் அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். எப்படி கட்டளையிடுகிறார்? என்றென்றைக்கும் இருக்கும்படியாய். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் வேறு விதமாக இருந்தாலும் நம் ஆண்டவரை ஒரே மனதோடு கூட தேடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவர் யார்? நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் யார்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹலைலூயா. எனக்கு அநேக நேரங்களில் நாம் உங்களுக்கு புரிகிறது கிடையாது. நீங்கள் 128 சங்கீதத்தின் 4-5 வசனங்களை வாசிப்போமானால், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எனக்கு அருமையான தேவப்பிள்ளாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒருமனமாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நம்மை மேன்மேலும் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஹலைலூயா. கர்த்தர் தந்த சங்கீத பகுதிக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்தும்படியாய் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவர் நமக்காக யாவையும் செய்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். ஹலைலூயா, ஹலைலூயா, ஹலைலூயா. வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நிரம்பி வலியும் பாத்திரமாய் விலங்கு செய்திடுமே. வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நிரம்பி வலியும் பாத்திரமாய் விலங்கு செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. போயவனே, போயவனே, படைப்பிக்காரனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். கர்த்தர் நம்மோடு கூட நம்மை வழி நடத்துவாராக. சூழ்நிலைகள் மாறுதலாயிருந்தாலும் இந்த நாளிலே நாம் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் நம்மை ஆசீர்வதித்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15:11 இவ்வனமாய் சொல்லுகிறது, உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். அருமையான தேவப்பிள்ளையாக நம்முடைய வாழ்க்கையில் உலகம் முழுவதும் தீங்கு நிறைந்த நாட்களாக, பொல்லாங்கு நிறைந்த நாட்களாக, நெருக்கம் நிறைந்த நாட்களாக இருக்கிற இந்த வேளையில் தேவ பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக, உனக்காக, உனக்காக. அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை அபிஷேகித்து இருக்கிறார். நம் வாழ்கிற இந்த நாட்களிலே நெருக்கம் இருக்கிறது, தீங்கு இருக்கிறது, பொல்லாங்கு இருக்கிறது.
நமக்கு ரோதமான காரியங்கள் ஏராளமாக இருந்தாலும் என் ஆண்டவர் சொல்லுகிறார், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சகாயம் பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆகவேதான் எங்கெங்கோ ஜனங்கள் பயந்து ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நாட்களில் இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார், பராமரித்து கொண்டிருக்கிறார். நம்மை விட்டு விலகாத நல்ல தேவன், நம்மை கைவிடாத நல்ல தேவன். ஏன் அப்படி நம்மை வைத்திருக்கிறார்? வேதத்தில் வாசிப்பீங்கனாக்க, இன்னைக்கு தேவப்பிள்ளாகி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்காக யாவையும் செய்கிற, செய்து முடிக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிங்க, உபாகமும் 33 அவனுடைய 28-29 இவனமாய் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்தில் இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மீதிப்பாய். லேலூயா. நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே நமக்கு ஒப்பானவர்கள் இல்லை. அதே வேளையில் நம்முடைய ஆண்டவரை போல ஒப்பான தேவன் இல்லை. ஹலேலூயா. இன்னைக்கு நமக்கு சகாயம் செய்கிற கேடகமாயவர் இருக்கிறார், மகிமை பொருந்திய பட்டயமாயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை தீங்கு நம்மை தொடர்ந்து விடுமோ, அல்லது அந்த பொருளாங்க எனக்கு நேரிடுமோ என்று சொல்லி அஞ்சு கொண்டிருக்கிறவர்களாக இருப்பீர் என்று சொன்னால், உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஒன்று உண்டு. அது என்ன? உனக்காக உன் சத்துருவுக்கு எதிர்ப்படுகிற என் ஆண்டவர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நாம் அறிந்தவர்களாக இருப்போமானால் கர்த்தனமே அவனமாய் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். எனக்கே நம்முடைய ஆளுகை செய்கிற அதிகாரிகள், தனித்திருங்கள், விலகியிருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் நானும் தனித்திருக்கிறேன் என்று சொன்னால் தேவனோடு இணைந்து இருக்கிறவர்களாக இருக்க வேணும். நம்முடைய சொந்தங்களை விட்டு, நம்முடைய பந்தங்களை விட்டு நாம் தனித்து விடப்பட்டது போல காணப்பட்டாலும் ஆண்டவர் நம்மை தனியே விடுகிறது இல்லை, அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை விட்டு விலகாத நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் என் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? இன்னைக்கு நம்மை தேவன் தம்முடைய பிள்ளைகளாக, தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். ஆகவே நாம் ஒரு காரியத்தை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வேதம் திட்டமாய் சொல்லுகிற காரியம் அதுதான். எனக்கு நீங்களும் நானும் பிரைசலார் ஹலேலூயா, ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவருக்கு பிரியமானவைகளை செய்ய நாம் அறிந்திருப்போமானால் நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் கர்த்தர் கிரியை செய்கிறவராயிருக்கிறார். ஆபிராமை அழைக்கும் போது என் ஆண்டவர் சொன்னார், முற்பிதாவாகி ஆபிராமை அழைக்கும் போது உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவர் திரும்ப சொல்லுகிற காரியம் என்ன? வேதம் சொல்லுகிற அதே 15 எரேமியா 15:20 எவனமாய் சொல்லுகிறது, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில் நமக்கு போராட்டம் உண்டு, இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, உலகத்தில் பாடுகள் உண்டு. இந்த பாடுகளின் மத்தியில், இந்த நெருக்கத்தின் மத்தியில் நம் ஆண்டவரை மட்டும் சார்ந்து கொள்வோமானால், ஆண்டவரை மட்டும் பற்றி பிடித்து கொள்வோமானால் அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறார். அவர் யுத்தம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் வாக்கு மாறாத நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். வாக்கு தத்துவத்தில் உண்மையுள்ள நல்ல தேவனாய் இருக்கிறார்.
அருமையான தேவ பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த தீங்கு நாட்களில், இந்த நெருக்கத்தின் நாட்களில் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். வரும் நாட்கள் எப்படி இருக்குமோ, இனி என்ன சம்பவிக்குமோ என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். ஏசாயா 41:6 அவருடைய 10, 11, 12 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர் என்று சொன்னால் அவர் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். எனக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் உணர்ந்து ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய விருப்பத்தை நாம் அறிந்தவர்களாயிருக்க வேணும். ஏசாயா 41:10, 11, 12 என்ன சொல்லுகிறது? பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சியடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிற ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் ஈழ்பொருளாவார்கள். ஹலலூயா. கத்த நமக்கு சகாயம் பண்ணும்படி நம்முடைய சத்துருக்களுக்கு எதிராக நமக்கு யுத்தம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய கரத்தில் அடங்கியிருந்தால் போது, அவருடைய சமூகத்தில் காத்திருந்தால் போது, அவருடைய வேத வசனங்களை தியானிக்கிறவர்களாக, நேரம் எடுத்து ஜெபிக்கிறவர்களாக, அவரோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் இந்த பூமியில் நாம் இருக்கும்போது கத்த நமக்காய் யுத்தம் பண்ணுகிறவர். நம்முடைய தேவன் யுத்தம் பண்ணுகிறவர் மட்டுமல்ல, அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15:57 வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 2:14 இவனமாய் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எங்களை எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவன் எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். எந்த காரியத்திலும் நாம் தோல்வியை அடைகிறதே கிடையாது. தோல்விக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. ஒரு தேவ பிள்ளையோட வாழ்க்கையில் எப்போதும் தேவன் நமக்கு ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, நமக்கு ஆயுத்தம் பண்ணுகிற தேவன், நமக்கு சகாயம் பண்ணுகிற ஆண்டவர், நமக்கு சகாயம் பண்ணும்படிக்கு நமக்கு எதிராக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் முறித்து போடுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகாத, நம்மை கைவிடாத நல்ல தேவனாயிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவரிடத்தில் நாம் இருக்கிறோம் என்கிற தெளிவோடு கூட அவரை பிரியப்படுத்துகிறவர்களாய் நாம் இருப்போமானால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹலைலூயா. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்கிறவராயிருக்கிறார். ஹலைலூயா, ஹலைலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை உணர்கிறவர்களாயிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ப்ரைஸ் தி லார்ட், ஹலைலூயா. இன்னைக்கு சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார். நீங்கள் 28:6-7 வாசிப்போமானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஹலேலூயா. என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் அவரை மாத்திர நீ நம்பி இருப்பாயானால் அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு அவர் சகாயம் பண்ணுகிற நல்ல தேவனாயிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகளை மாற்றுகிற நல்ல தேவன், நம்மை நிறைவாக்கி நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவன், நாம் அவருடைய நம்முடைய இருதயம் அவரை நம்புகிறதா இருக்க வேணும். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இனிமாய் நீங்கள் 27:9 வாசிப்பீங்கனாக்க, உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதேயும், நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு தேவப்பிள்ளையாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு இந்த காரியங்களை செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேணும்? சங்கீதக்காரன் சொல்லும்போது 30 சங்கீதம், ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 9, 10, 11 வசனங்களை வாசிப்போமானால், கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும், கர்த்தாவே நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி
கர்த்தாவே நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர் என் மகிமை அமர்ந்திராமல் உன்னை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய மறைவில் இருக்கிறவர்களாக மாத்திரமல்ல அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருக்கும்போது அவரிடத்தில் கெஞ்சுகிறவர்களாய் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார் என் ஆண்டவர் இயேசுவின் ஊழியத்தின் நாட்களிலே சொன்னார் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் எனக்கு ஒருவேளை துக்கப்பட்டு கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா கிட்டத்தட்ட 40 நாட்களாக போகிறது கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு மேலாக இன்றைக்கு நாம் சூத்திரம் தடை செய்யப்பட்ட காலத்தில் அடைக்கப்பட்டது போல காணப்படுகிற சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் ஆனாலும் கர்த்தர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் கர்த்தர் நம்மை விட்டு விலகாத நம்மை கைவிடாத நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் இன்றும் என்றும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள நல்ல தேவனாயிருக்கிறார் ஹல்லேலூயா தேவப்பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார் ஹல்லேலூயா 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 கர்த்தர் நமக்காக யாவையும் செய்கிற தேவன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மோடு கூட இருக்கிற நல்ல தேவன் நமக்காக யாவையும் செய்கிற நல்ல தேவனாயிருக்கிறார் ஹல்லேலூயா நீங்கள் 54 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஹல்லேலூயா தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டேன் வாயின் வார்த்தைகளுக்கு செவிகொடும் அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள் இதோ தேவன் எனக்கு சகாயர் ஆண்டவரின் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடே இருக்கிறார் ஹல்லேலூயா நாம் அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக மாத்திரமல்ல நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிறவர்களாக இருக்க வேணும் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறவர்களோடு கூட இருக்கிறார் ஹல்லேலூயா எனக்கு சகாயம் பண்ணுகிறவர் நடுவிலே கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டபடியாய் இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் இது ஒருவேளை தீங்கின் காலமாக இருக்கலாம் நெருக்கத்தின் காலமாக இருக்கலாம் நமக்கு விரோதமாய் சத்துரு பெருமை பாராட்டுகிறது போல காணப்படலாம் இயேசு இயேசு என்று சொன்னாயே எனக்கு என்ன ஆனது என்று சொல்லி நம்மை பார்த்து கேள்வி கேட்கிற அநேகர் இருக்கலாம் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்கிறவராயிருக்கிறார் ஹல்லேலூயா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த தீங்குகளை தேவன் சீக்கிரமாய் மாற்றி போடுகிறவராயிருக்கிறார் இந்த நெருக்கங்களை சீக்கிரமாய் கர்த்தர் மாற்றி போடுகிறவராயிருக்கிறார் நம்முடைய நிந்தை அவர் புரட்டி போடுகிறவராயிருக்கிறார் நமக்காக சாபமான ஆண்டவர் நம்முடைய சாபத்தை மாற்றியிருக்கிற ஆண்டவர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவராயிருக்கிறார் ஒரு நாளிடம் அதை மறந்து போகக்கூடாது எனக்கு நீங்களும் நானும் தைரியமாய் சொல்ல வேணும் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் அது மாத்திரமல்ல இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு காரியத்தை செய்யணும் அதை நாம் அறிக்கையிடுகிறவர்களாக இருக்க வேணும் என்ன கர்த்தரை நான் எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரத்திலும் எல்லா காரியத்திலும் எல்லா இடத்திலும் ஆண்டவரை நமக்கு முன்பாக வைப்போம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார் ஆகவே தான் சங்கீதக்காரர் சொல்லுவார் 23 சங்கீதம் கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைகிறதில்லை ஒருவேளை இன்றைக்கு தடை காணப்படலாம் எஸ் தடை உத்தரவு போட்டு இருக்கலாம் வெளியே நடமாட முடியாமல் இருக்கலாம் பொருள் வாங்கக்கூடாதபடிக்கு சூழ்நிலைகள் அடைக்கப்பட்டு போய் காணப்படலாம் வேதம் சொல்லுகிறதே கர்த்தர் என் மேய்ப்பர் கர்த்தர் என் மேய்ப்பர் நான் தாழ்ச்சி அடைகிறதே இல்லை நான் தாழ்ச்சி அடைகிறதில்லை நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி இன்னைக்கு நாம் அறிக்கையிடுவோம் கர்த்தர் நம்மோடு நம்மை ஆசீர்வதிப்பாராக நாம் செபிப்போம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல பரலோக பிதாவே
ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நல்ல வேளைக்காய் ஒரு விஷயாய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த சூழ்நிலையிலே இந்த நெருக்கத்தின் நாட்களில் தீங்கின் நாட்களிலே தீங்கு எங்களை தொடராதபடிக்கு எங்களை நீர் வேலி அடைத்து பாதுகாத்து நடத்தி வருகிற தயவிற்காய் நன்றி எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்தில் தருகிறோம் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே எங்கள் சபை மக்களும் உடைய கரத்தில் தருகிறோம் ஒவ்வொருவரையும் தனி தனியாய் குடும்பம் குடும்பமாய் கர்த்தர் வேலி அடைப்பீராக உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு சகாயராயிருந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி உம்முடைய நல்ல நாம மகிமைப்படட்டும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் பொறுப்படுப்பீராக விசேஷமாய் தகுப்புனே இந்த வைரஸ் கிருமிகளெல்லாம் சீக்கிரத்தில் எங்கள் தேசத்தை விட்டு இந்த உலகத்தை விட்டு ஒழிக்கப்பட்டு நாங்கள் விடுதலையோடுமை ஆராதிக்க விடுதலையோடுமுடை நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் இந்த நாளிலே சபைகள் மூடப்பட்டு இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் கர்த்தர் இந்த காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவீராக சீக்கிரத்தில் நாங்கள் சபையாய் சேர்ந்து உமை ஆராதிக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும் இந்த நாளிலே வீடுகளில் இருந்து உமை ஆராதிக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கர்த்தர் இருந்து உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும் நன்மை நாள் நிரப்பும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களையெல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுவுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது ஒடுக்கப்பட்டிருக்கிற யாவருக்கும் கர்த்தர் நீதி நியாயத்தை செய்கிறார் அல்லேலூயா 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 நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக ஆமேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம் ஹல்லேலூயா தூதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம் ஹல்லேலூயா 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 Hallelujah, 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 hallelujah. கர்த்தர் சீயோனில் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஆமேன் God bless you.